You make a mess of it. I'm sorry.
மார்னிங் வெரி வெரி குட் மார்னிங். உட்காருங்க. நாங்கெல்லாம் உட்கார வரல. ஏன் மூணு பேருக்குமே பயிற்சா? அப்ப நின்றுட்டு பேசுங்க. நாங்க யாரு எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியல. அப்படியெல்லாம் உங்க நெத்தில எழுதி ஒட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. அவரு சட்டம் தான் படிச்சிருக்காரு, ஜோசியம் படிக்கல. வக்கீல் கிட்ட பார்ல நிக்க வேண்டியவங்களும் வர்றாங்க, நிக்க முடியாம தள்ளாடிக்கிட்டே பார்ல இருந்து வர்றவங்களும் வர்றாங்க. இதுல நீங்க எந்த பார்ல இருந்து வர்றீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நாங்கெல்லாம் மருந்து கடை வியாபாரிகள் சங்கத்தின் அங்கத்தினர்கள். இப்ப நாங்க விவரமா சொல்ல தேவையில்லை, நீங்க தான் பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே. ஓஹோ, இந்த போலி மருந்து கேஸா நீங்க? அந்த மருந்த தயாரிச்சும் ஒருத்தன், நாங்க முறையா பணம் கொடுத்து வாங்கி விக்கிறவங்க. அந்த மருந்த தின்னுட்டு யாராவது செத்தா அதுக்கு நாங்களா சார் பொறுப்பு? அதனால அந்த மருந்து கடைக்காரங்களை தண்டிக்க கூடாதுன்னு பேசி இந்த கேஸ உடைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரின்னு சொல்லுங்க. செலவு நோட்டு தயாரா? ஏயா, சவல புள்ள கிட்ட அழுகல் வாழைப்பழத்தை காட்டுற மாதிரி செலவு நோட்டை கிட்ட காட்டுறீங்களா? என்ன யாரும் நினைச்சு? ரெண்டு கண்ணுல ஒரு கண் டாக்டர் சக்கரவர்த்தி, இன்னொரு கண் டிஎஸ்பி ரஞ்சித். ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சவன், இன்னொருத்தவங்க சிண்ட குடிக்க போறான். அவங்க ரெண்டு பேரையும் முறியடிக்கிறதுக்காக எங்கிட்ட நீங்க கொலை அடிக்கிறீங்களா? மரியாதையை இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. இல்ல டிஎஸ்பிக்கு போன் பண்ணி லஞ்சம் கொடுக்க வந்தாங்கன்னு இவங்க மேல இன்னொரு கேஸையும் புக் பண்ண வேண்டியதான். ஓஹோ, நீங்க எங்க எப்படி சந்திக்கிறோமோ அப்படி சந்திக்கிறோம். சந்திக்கிறீங்களா, சந்தி சிரிக்க போறீங்களான்றத பாப்போம். கல்யாணி செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி குதிச்சுட்டு போறானுங்க பாத்தியா? குளத்துல குதிக்கிற மீன்களை பிடிக்கத்தாங்க வல வீசணும். இதெல்லாம் குழம்புல கொதிக்கிற மீனுங்க, தப்ப முடியாது. நம்ம கேசு, நம்ம கேசு கொஞ்சம் வாய்தா தள்ளி போடும். இவரை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு, எங்க போயிட போற? நம்ம கலப்பட மருந்துகளை கண்டுபிடிச்ச கெட்டிக்கார டாக்டர், நம்ம ஆட்களை கைது செய்த கெட்டிக்கார டிஎஸ், நம்ம வழக்கை ஏத்துக்க மறுத்த கெட்டிக்கார லாயர், இன்டெலிஜென்ட் பீப்புள். நம்ம எதிரிங்க பலசாலிகளா இருக்கலாம், ஆனா அறிவாளிகளா இருக்கப்படாத ராபர்ட் சார், இந்த மூணு பேருமே நெருங்கிய நண்பர்கள் சார். அவங்க மூணு பேரும் நண்பர்களா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, ஆனா நமக்கு இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அவங்க மூணு பேரையும் நமக்கு நெருங்கின நண்பர்களாக்கிக்கணும். அதுக்கு வழி இல்லைன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா மாறணும். அதுக்கு வழி இல்லைன்னா லைசன்ஸ் இல்லாத ரிவால்வரும் இரக்கம் இல்லாத நெஞ்சும் என்கிட்ட. அப்படியே யாராவது ஏமாந்து
கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா, அப்பா எங்க? நம்ம ஊர்ல திருவிழா ஆச்சு, சாமிக்கு கற்பூரம் காட்டுறதுல இருந்து காவடி எடுத்து குதிக்கிற வரைக்கும் எல்லாம் உங்க அப்பா தானே. அப்பா குதிக்காத, பாப்பா வாடா. மாமா குதிக்க போறாரு. நல்லா வாங்கோடி தவிட்டு விழுங்குற மாதிரி விழுங்குறீங்க. ஒரு ஆம்பளை கூட இல்லையாடா என் கூட மோதி பாக்குறதுக்கு.